ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் விடு. நான் உங்கள் பிரவீனா மணிகண்டன் பேசுகிறேன். சென்டர் ஆஃப் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமின்ற அமைப்பு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும், அதாவது இந்த கொரோனாவுடைய செகண்ட் வேவ் வந்ததுக்கு அப்புறமா மட்டும், 70 லட்சம் இந்தியர்கள் வேலை இழந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இனி வரும் காலங்கள்லையும், அதாவது செகண்ட் வேவ் முடிஞ்சு தேர்ட் வேவ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்பவே பாதிக்கப்படுவோம். இந்த மாதிரியான பேண்டமிக் டைமில் நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை சரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு செஞ்சு அது மூலமாக பெருக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். பொதுவாக சேமிப்புனா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸும் ஆர்டியும் தான். அதிலெல்லாம் அதிகபட்சமாகவே 5% தான் வட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அதிகமாக நம்மளுக்கு வட்டி வேணும், ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினச்சோம்னா நம்ம முதலீடு பண்ண வேண்டியது ஷேர் மார்க்கெட்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் தான். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலே நம்மளுக்கெல்லாம் பயம். காரணம் என்னென்னா, ரிஸ்க் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி. ஸோ ஃபினான்ஸோடைய முக்கியமான தம் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணினாலும் அங்கே கண்டிப்பாக ரிஸ்க்ன்றது இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்கணும். இந்த ரிஸ்கையும் மீறி நம்ம அதிகமாக ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்ஸை பற்றியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் கொஞ்சம் நாலேஜ் தேவை. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும்னு இல்லை. இது வரைக்கும் ஒரு சின்ன பேசிக் கூட தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பணம் போட்டுட்டு வந்தோன்னா அதிகபட்சமாகவே 5% தான் நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய ஒரு டைப்பான சிப்புன்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்ம இதே மாதிரி மாதம் மாதம் பணம் போட்டுட்டு வந்தோன்னா அங்கே குறைஞ்சபட்சமே 12% வட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லக்கூடிய சிப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி எப்படி அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஷேர் மார்க்கெட்ஸை பற்றியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை முதல்ல பார்த்துடலாம். முதல்ல ஷேர் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்க வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு ட்ராவல் பண்ணணும். இப்போ அந்த பர்சன் கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அந்த பர்சனே அவங்க வச்சுருக்கிற காரில் அவங்களுக்கு டிரைவ் பண்ண தெரிஞ்சால், இல்லை ரூட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சால் அவங்களே அவங்க காரில் டிரைவ் பண்ணி திருச்சியை ரீச் பண்ணலாம். ரெண்டாவது டைப் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியாது, இல்லை ரூட்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் டிரைவரை ஹையர் பண்ணிவிட்டு அது மூலமாக அவங்க திருச்சியை ரீச் பண்ணலாம். ரெண்டு டைப்லையுமே அல்டிமேட் கோல் என்னென்னா திருச்சியை ரீச் பண்ணுறது தான். ஆனால் எப்படி ரீச் பண்ணியிருக்கிறாங்கன்றதுல தான் வேறுபடுது. ஸோ இதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரெண்டும் சேம் தான். ரெண்டுத்துலேயுமே ரிஸ்க் இருக்கும், ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்மளுக்கு 100% ஃபினான்ஸ் நாலேஜ் இருக்கணும். ஸ்டாக்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளே தான் டெடிக்கேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். இல்லை, எங்கள் கிட்டக்க பணம் மட்டும்தாங்க இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், எங்களுக்கு ஃபினான்ஸ் நாலேஜ் அந்தளவு கிடையாது, அதை படிக்கிறதுக்கும் டைம் இல்லைன்றவங்களுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அங்கே ஃபண்ட் மேனேஜர்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. நம்ம கிட்டக்க இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுக்கணும். ஃபண்ட் மேனேஜர் தான் எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வருன்றதை யோசிச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுத்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் இருக்கிற பேசிக்கான டிஃபரன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். இந்தியாவில் நிறைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை வந்து உருவாக்குவாங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்கீமில் 100 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையும் ஃபண்ட் மேனேஜர் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், அதாவது ஈக்விட்டியில் இல்லை கவர்மெண்ட் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக ப்ராஃபிட் எடுக்க பார்ப்பாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வந்த ரிட்டர்ன்ஸை நம்ம 100 பேருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த வேலையை நம்மளுக்கு பண்ணி கொடுக்கறது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் ஃபண்ட் மேனேஜரும் தான். ஸோ இதை நம்மளுக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க கமிஷன் எடுப்பாங்க. அந்த கமிஷனை தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோன்றதை நம்ம செக் பண்ணணும். இது வந்து குறைஞ்சபட்சமாக 2%-3% வரைக்கும் இருக்கும். எப்பயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஸ்கீமில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். 3%க்கு மேலே 5%-6% இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய ப்ராஃபிட்லேருந்து தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியாக இருக்கும். ஸோ நம்ம அப்போ ஸ்கீமில் ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும்.
ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்பயுமே கம்மியாக இருக்கிற மாதிரியான ஸ்கீம்ஸாக பார்த்துக்கணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்றது இவ்வளோ தான், இப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, உடனே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு ஸ்கீம்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய நாலு விஷயங்கள் இருக்குது. ஒன்று ரிஸ்க், ரெண்டாவது ரிட்டர்ன்ஸ், மூணாவது லிக்விடிட்டி, நாலாவது ஸ்டெபிலிட்டி. ஸோ முதல்ல ரிஸ்க்குன்னா என்னன்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற ஸ்கீமில் ரிஸ்க் எந்தளவுக்கு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ஃபண்டு மேனேஜர் வேறு இன்னொரு அதிகம் லாபம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி அவங்க எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் ரிஸ்க் ஏதாவது இருக்கான்றதை நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது ரிட்டர்ன்ஸ், ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்மளே ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்லேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிகமாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் 5.5%னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்கீம்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இந்த 5.5% விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டரை கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மூணாவது லிக்விடிட்டி. இப்போ நம்ம எஃப்டிலலாம் இன்வெஸ்ட் பண்ணினோன்னா ஒரு குறிப்பிட்ட லாக்இன் பீரியட் இருக்கும். உதாரணத்துக்கு 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் அந்த மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த பீரியடில் நம்மளுடைய ஃபண்டை நம்மளுக்கு இம்மிடியேட்டாக தேவைன்னா நம்மளால் எடுக்க முடியாது. அதே மாதிரி சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லேயும் லாக்இன் பீரியட் இருக்குது. ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீமில் லாக்இன் பீரியட் இல்லாத மாதிரி பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இமீடியேட்டாக ஃபண்ட்ஸ் தேவைன்னா நம்மளால் எடுத்துக்க முடியும். இது போக சில ஸ்கீம்ஸில் பார்த்தோன்னா, நம்ம இமீடியேட்டாக ஃபண்ட்ஸ் எடுத்தோம்னா சில எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாலாவது ஸ்டெபிலிட்டி. பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அந்த கம்பெனியுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும். அது வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா? நம்ம பொதுவாக ஷார்ட் டேர்முக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலை, லாங் டேர்முக்காக தான் பண்ணுவோம். ஸோ ஃப்யூச்சர்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீம் மூலமாக நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். எந்த விதமான ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த நாலு ஃபேக்டர் கண்டிப்பாக செக் பண்ணிடணும். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தாச்சு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற டைப்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மொத்தம் 5 டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தோம், நம்ம ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்மளை மாதிரி 100 பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இன்னொரு அதிகமாக லாபம் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னாலே நம்மளுக்கு தெரியும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய ரிஸ்க் எடுக்கணும், அதே நேரத்தில் நிறைய ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் கேட்டகரின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், அதே நேரத்தில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கமர்ஷியல் பேப்பர், இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ இந்த கேட்டகிரியை லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் கேட்டகிரின்னு சொல்கிறாங்க. இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய சப் கேட்டகிரி தான் லிக்விட் ஃபண்ட்ஸ். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் பற்றி அவ்வளோவா யாருக்கும் தெரியாது. ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச மெச்சூரிட்டி நாட்களே 91 நாட்கள் தான். ஸோ 1 நாள்லேருந்து 91 நாட்கள் வரைக்கும் இந்த லிக்விட் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம மாதம் மாதம் சேலரி வாங்கிட்டு இருப்போம், ஆனால் திடீர்னு 1 மாதம் மட்டும் நம்மளுக்கு ஒரு ஹை கிடச்சிருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 or 20,000 கிடச்சிருக்கும். ஸோ கிடச்ச உடனே நம்மளுக்கு அதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு தெரியாது, அந்த டைமில் வந்து நம்மளுக்கு தேவையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்மளுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்ட்ரா ஹைக், அந்த 10,000 இல்லை 20,000 இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணினோன்னா, இங்கே வட்டி பார்த்தோம்னா 7% மேலே கொடுக்குறாங்க. சும்மா நம்ம சேவிங் அக்கௌண்ட்ஸில் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் நம்ம பார்க் பண்ணலாம். இது மூலமாக இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம இமீடியட்டாக விட்ராவும் பண்ணிக்க முடியும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு லிக்விட் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்.
மூணாவது என்னன்னு பார்த்தோன்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த பேர்லேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டு ஃபண்ட்ஸை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே நம்மளுடைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் நம்மளுடைய ஃபண்ட்ஸை ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டை கம்பைன் பண்ணி அது மூலமாக நம்மளுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாலாவது டைப் பார்த்தோன்னா சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவோ இல்லை அவங்களுடைய கல்யாணத்துக்காகவோ ஸ்பெஷலாக அந்த குறிப்பிட்ட வருஷத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. கடைசி டைப் என்னன்னு பார்த்தோன்னா அதர் இல்லைன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அதர்னா என்னன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற நாலு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவிர அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வேற ஏதாவது ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணாங்கன்னா அதை இந்த வந்து அதர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரி கீழே கொண்டுட்டு வருவாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை சென்செக்ஸ் நிஃப்டி இந்த மாதிரியான இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இண்டெக்ஸஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய டைப்ஸு. எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கண்டிப்பாக செக் பண்ணணும். அதே மாதிரி லாக்இன் பீரியட் இருக்கான்னு பார்க்கணும், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீமுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய அடுத்த கேள்வி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தான். நம்ம இந்தியாவில் பல நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஆதித்யா பிர்லா, ஆக்சிஸ், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நிறைய நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுடைய வெப்சைட்ஸ் மூலமாகவே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது போக நிறைய ஆப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு க்ரோ ஆப், ஈடி மணி, பேடிஎம் மணி, குவேரா, கேஷ் ரிச், இந்த மாதிரியான ஆப்ஸ் மூலமாகவும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்ததான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லம்சம் அமௌண்ட்டை ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரெண்டாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதமோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கிறீங்க, இல்லை இப்போ தான் வேலைக்கு போயிருக்கிறீங்க, இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட இந்த சிப் ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே மினிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 500 ரூபாயிலேருந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த 500 ரூபாய் இப்போ சின்ன தொகையாக தான் இருக்கும், ஆனால் இதுவே ஒரு லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணினோன்னா, உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கோ ஒரு 15 வருஷத்துக்கோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஒரு சின்ன கேல்குலேஷன் பார்த்துடலாம். ஒரு நபர் மாதம் மாதம் 5000 ரூபாய் இந்த சிப் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ வருஷத்துக்குன்னா 25 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நம்ம லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணினா மட்டும்தான் அதுலேருந்து நம்மளுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களும் 25 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சிப் ஸ்கீம்லேருந்து குறைஞ்சபட்சமே நம்மளுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே 12% போட்டு கேல்குலேட் பண்ணோன்னா அவங்க கட்டியிருக்கிற மொத்த தொகை பார்த்தோன்னா 15 லட்சம் கட்டியிருப்பாங்க. ஆனால் 25 வருஷத்தோட முடிவில் அவங்களுக்கு 94,88,175 ரூபாய் கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட 95 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த சின்ன கேல்குலேஷன்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த சிப் ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லானது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கூட நாள் அடைவில் அது நம்மளுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டாக வந்து நிற்கும். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் ஆப் மூலமாக, அதாவது இப்போ க்ரோ ஆப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆப் மூலமாக எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீட்டில் நம்ம லாக்டவுன் டைமில் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கற்றுக்கிட்டு அது மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சா கூட நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.